வணக்கம். சற்றுமுனையில் இன்றைய காலை முக்கிய செய்திகள். 19/1/2022 இன்றைய புதன்கிழமை காலை முக்கிய செய்திகள். நிராகரிக்கப்பட்ட அலங்கார ஊர்தி. தமிழகத்தில் குடியரசு தின விழாவில் காட்சிப்படுத்தப்படும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். புதுடெல்லியில் குடியரசு தின அலங்கார அணிவகுப்பில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட தமிழ்நாடு அலங்கார ஊர்தி. சென்னையில் நடைபெறும் குடியரசு தின விழாவில் இடம்பெறும் என்றும் தமிழ்நாடு முழுவதும் காட்சிப்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சற்று முன்பு அறிவித்துள்ளார். தேர்தலுக்கு ஓகே சொன்ன தளபதி விஜய். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் களமிறங்கும் விஜய் மக்கள் இயக்கம். வெளியான ஷாக் நியூஸ். தமிழக அரசு வேலைவாய்ப்புக்காக காத்திருப்போருக்கு வெளியான அதிர்ச்சி தரும் செய்தி. அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கட், ஏன் தெரியுமா? மாநில அரசு கிடுக்குப்பிடி உத்தரவு. நாடு முழுவதும் கொரோனா மற்றும் அதன் உருமாறிய தொற்றான ஒமிக்ரான் அதிவேகமாக பரவி வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு கட்டுப்பாடுகள் நீடிக்கப்பட்டு வருவன. புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி அசாம் மாநிலத்தில் புதிய கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவில் இன்னும் 3 வாரங்களில் ஆய்வில் வெளியான கிடுக்கும் தகவல். இனி எதிர்வரும் காலத்தில் கடுமையான நடவடிக்கைகளை அமுல்படுத்த தொற்று பரவலை கட்டுப்படுத்தினால் 2 அல்லது 3 வாரங்களில் தேசிய அளவில் தொற்று பரவல் உச்சம் பெறலாம் என்று இந்த ஆய்வில் தெரிய வந்துள்ளது. தமிழகத்தில் மீண்டும் அதிகரித்த கொரோனா பாதிப்பு. சென்னையில் 1 நாளில் 8305 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அசுர வேகத்தில் 1 நாளில் இவ்வளவு பாதிப்பா? சுகாதாரத்துறை சொன்ன ஷாக் நியூஸ். இந்தியாவில் ஒமிக்ரான் மற்றும் கொரோனா தொற்றின் காரணமாக அதிவேகமாக மக்களுக்கு தொற்று பாதிக்கப்பட்டு வருகின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் தொற்று பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் மீண்டும் கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்படும் என கூறப்பட்டுள்ளனர். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை இன்றைய நிலவரத்தில் மாற்றமா? சென்னையில் 76வது நாளாக இன்று 1 லிட்டர் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை. பெட்ரோல் 1 லிட்டருக்கு 101.40 காசாகவும் டீசல் 1 லிட்டருக்கு 91.43 காசாகவும் விற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.